ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக விளங்கியவர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிகச் சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளராகவும் வரலாற்று ஆசானாகவும் விளங்கியவர். தலித் இன மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்விருளை போக்க உதித்த சூரியன், மகாத்மா காந்திக்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் மாபெரும் தலைவர் என்று போற்றப்பட்டவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். தன் வாழ்நாள் முழுவதையும் சமூகத்திற்கென அர்ப்பணித்த மாபெரும் சிற்பியான டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை காண்போம். பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என அழைக்கப்படும் பீம்ராவ் ராஜி அம்பேத்கர் அவர்கள் 1891 ஏப்ரல் மாதம் 14 இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மாவ் மத்திய பிரதேசத்தில் என்ற இடத்தில் ராம்ஜி மலோஜி சக்பாலுக்கும் பீமாபாயிக்கும் 14 குழந்தையாக ஒரு மராத்திய குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீம்ராவ் ராம்ஜி அவர்கள் சாத்தாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது கல்வியை தொடர்ந்தார். இளம் வயதில் தனி மண் பானையில் தண்ணீர் குடிப்பது, குதிரை வண்டியில் போகும்போது தாழ்த்தப்பட்ட பிரிவினர் என்றதும் இறக்கிவிடப்பட்டது, பள்ளியில் படிக்கும்போது ஒதுக்கிவிடப்பட்டது என பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தார். ஆனால் மகாதேவ அம்பேத்கர் என்ற பிரமாண ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் தன்னுடைய குடும்ப பெயரான பீம்ராவ் சக்பால் அம்படவேக்கர் என்ற பெயரை பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து கல்வியை தொடர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்து அவர் 1907 தனது பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பை தொடர்ந்த அவர் 1912 அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் படைத்தலைவராகவும் பணியாற்றினார். பரோடா மன்னர் ஷாயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா பயணம் ஆனார். உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற அம்பேத்கர் அவர்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915 பண்டைய இந்தியாவின் வர்த்தகம் என்ற ஆய்விற்கு முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் இந்திய லாபப்பங்கு ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற ஆய்வுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. மேலும் 1921 பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுக்கு முது அறிவியல் பட்டமும், 1923 ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வுக்கு டிஎஸ்சி பட்டமும் பெற்றார். பிறகு சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். 1923 பிறகு இந்தியாவிற்கு திரும்பிய அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ் ஏகபத்தியத்திற்கு எதிராக போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டுமல்லாமல் சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என முடிவு செய்தார். ஜூலை 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக பகிஷ்கிருத ஹிதகாரிணி சபா என்ற அமைப்பை நிறுவினார். இதன் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன் அவர் கூறியது, என் மக்களுக்கு என் நியாயமான கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் என்றும், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்றும் கூறினார்.
ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா விடுதலை பெற்ற பிறகு காங்கிரஸ் அரசு அம்பேத்கரை சட்ட அமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்ளும்படி அழைத்தது. அதன் பேரில் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். அம்பேத்கரின் பொன்மொழிகள் என்னவென்றால், ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். ஆடுகளைத்தான் கோவில்கள் முன்பாக வெட்டுகிறார்களேயொழிய சிங்கங்களை அல்ல. ஆடுகளாக இருக்க வேண்டாம், நீங்கள் சிங்கங்களை போன்று வீறு கொண்டெழுங்கள். நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை. சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்ற விழுமிய நோக்கத்தில் உந்தப்படுபவரை உயர்ந்த மனிதர். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் பொழுது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் என்பது இவரது பொன்மொழிகள். நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டு வந்த அம்பேத்கர் அவர்களுக்கு 1955 உடல் நலம் மோசமடைய தொடங்கியது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்த பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6 தில்லியிலுள்ள அவருடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே உயிர் நீத்தார். பௌத்த சமயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டமையால் பௌத்த சமய முறைப்படி இவருடைய உடல் தாதர் சவுதி கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டது. இவருடைய மரணத்திற்கு பின் இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதுதான் பாரத ரத்னா விருது 1990 வழங்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.